ஏன் பாலரா? சார், டிக்கெட் இல்ல சார். அத நினைச்சுதான் அழுகுறேன். அழுத விட்டுருவாங்களா? இறங்குப்பா. இறங்குனா ஒரு பெரிய கேங்க என்ன புடிச்சிடும். இறங்குறேன்னா டிடிஆர் பிடிப்பாரு. எல்லாமே பிடிக்கிற விஷயம்தான். யாருப்பா அது? ஒரு பெரிய கேங்கே பிடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண? ஒண்ணு இல்ல சார், ஒரு 40 பேர் அடிச்சிட்டேன். 40 பேர் அடிச்சிட்டியா? இந்த தடவைதான் சார் ரொம்ப கம்மியா அடிச்சிருக்கேன். ஏன் சார் அழுவுறீங்க? கையெடுப்பா. இந்த கசு கசுக்கறியே, நீ 40 பேர் 400 பேர் அடிப்பேன் சார். எப்படியாவது நீங்க தான் என்ன காப்பாத்தணும் சார். நான் உன்னை காப்பாத்துறேன், மேல வந்து படுத்துக்க. டிடிஆர் கிட்ட நான் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி அவங்களே சொல்ல வேண்டாம் சொல்லு. அவங்களுக்கு ஆட்சேபணி இல்லைன்னு கேளு. ஐயா, நான் மேல ஏற்படுத்திட்டுமா? ஏப்பா தொந்தர பண்ற? ஐயா, நான் மேல ஏற்படுத்திட்டுமா? அம்மா, நான் மேல ஏறி. அட பாவி, அவங்கள பார்த்தா ஆட்சேபணி சொல்ற மாதிரி தெரியல. மேல வந்து படுறான். டிக்கெட் எடுத்தா என்ன முடிக்கிற? இது என் டிக்கெட். இந்த கம்பார்ட்மெண்ட்லயே ஒருத்தனுக்கு தான் நல்ல மொழி இருக்குது, மீதி எல்லாம் திருட்டு மொழி. டிக்கெட் ஏறையா? போக முடிய, காசு கொடுத்தாலும் வாங்கினா. அடுத்தாள் நான் இங்க இருக்கிறேன், மேல பாக்குறேன். புரியா? இந்தா கொடுங்கம்மா. என்ன என்ன, எல்லாரும் ஒட்டு மொத்தமா அப்பா? சும்மா அப்பா? சும்மா அப்பாவா? அப்பாக்கெல்லாம் சும்மா இருந்திருந்தா ரயில்ல ஏயா இவ்வளவு கூட்டம்? ஏன் சார்? ஏயா, உனக்கு என்ன 4 காலா? இல்ல 2. அப்போ இது இவன் சரியா போத்தல சார். கோர்வ பத்தல சார். கோர்வ பத்தலையா சார்? அப்படியா? கிண்டலா, டிக்கெட் எடுக்காம வந்துட்டு ஃப்ராடா பண்றீங்க? ரெண்டு பேரும் இறங்குறா கீழே. எதுக்கு சார்? என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார். 40 பேர் அடிச்சானே, இவங்க கிட்ட இல்ல. முதல்ல கீழே இறங்குகிறா. நானுமா? இறங்கி இறங்குறா சார். 40 பேர் அடிச்சவேன்னு சொன்னா பயந்து மறைச்சு வச்சுட்டேன். என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார். இவனை பிடிங்க. அவனா பிடிக்கிறதா? பின் என்ன கடிக்கிறதா? ஏண்டா, 40 பேர் அடிக்கிறவனா மறைச்சு வச்சுட்டு ட்ரெயின் கொஞ்ச தூரம் மூவ் ஆன உடனே ட்ரெயினே நிறுத்தி ட்ரெயினை கொள்ளையடிக்கிறதா பிளானா சார்? என்ன என்ன சம்பல் கொள்ளக்காரன் முடிவே பண்ணிட்டீங்களா? என்ன? நான் ஒரு மெக்கானிக்கல் சார். நீ மெக்கானிக்? இத நான் நம்பணுமா? ஆமா. ஷட்அப். மெக்கானிக் மூஞ்ச பாரு. திருட்டு மொழி, ஆந்த மொழி. நான் அடடா ஸ்டேஷனுக்கு. அம்மா தாயே, நீங்க சொல்லுங்க, நான் மெக்கானிக்கல் தானே? ஐயா, நீங்க சொல்லுங்க, நான் மெக்கானிக்கல் தானே? வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுவானா? முதலாளி இல்லாத இடத்துல சில்லற நீ துள்ளி விளையாடுற. முதலாளி எப்பதான் வருவாரோ? ஏன் அவசரப்படுறீங்க? பெங்களூர் போயிருக்காரு. ஒரு எஸ்டேட் போடுறேன். ஹலோ, நான் ரெங்க ஆட்டோ சென்டர்ல இருந்து பேசுறேன். எங்க முதலாளி அங்க வாரம் நேரம் வந்தாரா? என்னது, வந்தவரை ஏத்தி விட்டீங்களா? ஏறினவரை இன்னும் இறங்கலையா? இடையில என்ன நடந்து தெரியலையே. சரி சரி, போன வைங்க. ஏண்டா, ஏறி தர இன்னும் இறங்கவே இல்லையாமே. ட்ரெயினை விட்டு இறங்கிருப்பாரு. ஒரே கலர் கலரா தெரிஞ்சிருக்கும். ட்ரெயினை போட்ட விட்டாரு. டேய், வயசுக்கு தகுந்த விட்டு பேசுடா. ஏண்டா பிஞ்சிலே பழுத்து வெம்புறீங்க? அப்படியா? நான் நினைக்கிறேன் நம்ம ஓனர்
இங்க வா. எதுக்கு என் பின்னாலே வர்ற? ஊருக்குள்ள எத்தனை தெருவு இருக்கு? ஏதாவது ஒரு தெருவுல போயம்பா. நாம ரெண்டு பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோமே, அந்த பாசம் தான். அத இப்படி சொல்லாத. ஒரு கார்ல ஸ்பீக்கர் வச்சு கட்டிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோம், நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோம்னு சொல்லிட்டே போ. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு 15 நாளா? இது எனக்கு தேவையா? அந்த கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க? யாராவது ஒருத்த ஒண்ண கேட்டான்னா என்ன? ஜனங்களுக்கு தெரியும், கேட்டா மாட்டிக்கு ஒண்ணு. நான் ஒருத்தன் தான் இழிச்ச வாய. உன்னை பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு. அதான் மாட்டிக்கிட்டேன். இந்த பாரு, என் கூடவே வராத. உற்சாக பசங்க பார்த்தாங்கன்னா என்ன தப்பா நினைப்பாங்க. எத்தனையோ ரோடு இருக்கு, அது உள்ள போப்பா. நான் இப்ப போறேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் சந்திப்பேன். மட்டுமா என்ன சந்திக்கிறதுக்கு சவால் விட்டு போறான்? இன்னையோட ஓனர் மிஸ் ஆகி 15 நாள் ஆகுது. எங்க போனாரோ, எங்க இருக்காரோ? கல்யாணம் காட்சி குழந்தை குட்டின்னு இருந்தா குடும்பம் ஞாபகம் இருக்கும். பேச்சுலர் தானே, எங்க சுத்திட்டு இருக்காரோ? கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம் பேப்பர்ல போடலாமா? டேய் உனக்க அந்த ஆளு காணா போனா என்னடா? அடுத்த ஓனர் யாரு? டேய் வாயத்துல சொல்லுடா. நீங்க நீங்களா? டேய் அண்ணன் ஓனர் ஆயிட்ட, அடுத்த மேனேஜர் யாருடா? நான் தான். நீடா நீடா நீடா. ஏண்டா டேய், ஒரு 15 நாள் ஆள் ஊர்ல இல்லன்னா என்ன போலீஸ்கார இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே நடந்த சம்பவத்தை சொல்லவும் போட்டிருக்கேன். அவர் நானு காங்கிரஸ் ஜெயிலுக்கு போனமே, அத சொல்றாரு. காங்கிரஸ் காலமா? அது 1935, இப்போ 1985. கிட்டத்தட்ட பார்த்தா 50 இயர்ஸ் பேக். உங்க தோற்றத்துக்கு அதுக்கு டேலி ஆக மாட்டேங்குது. அதுக்கு ஏதோ புது கிடைக்கிறேன். இப்படி இங்கிலீஷ் பேசினா எதுவுமே டேலி ஆகாது. போடா போய் வேலை போடா. அந்த 797 அம்பாசிடர் கார் ரேடியேட்டர் ரிப்பேர் ஆகி நின்னுச்சு, அது என்னாச்சு? நீங்க ஜெயில நாலாவது நாளா இருந்தீங்களே, அப்பவே ரிப்பேர் பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு. ஏண்டா அந்த 3242 ஃபியட் என்னாச்சு? நீங்க ஜெயில ஆறாவது நாளா இருந்தீங்களே, அப்பவே டெலிவரி கொடுத்தாச்சு. ஏய் அந்த மார்க்3 அம்பாசிடர் என்னாச்சு? நீங்க ஜெயில 10வது நாளா இருந்தீங்களே, அன்னைக்கே டெலிவரி கொடுத்தாச்சு. அந்த பாரி வண்டி என்னாச்சு? நீங்க ஜெயில 12வது நாள் பாத்தீங்க? 15 நாள் நான் ஜெயில இருந்தால இருந்தேன், என்ன பாபு சிதம்பரம் பிள்ளையில கொண்டு வந்து விட்டானுங்க. இன்னும் 2 நாள் நான் கூட இருந்திருந்தேன், இவரு தான் செக் எடுத்தாருன்னு சொல்லுவானுங்க. செக் எடுத்தா என்ன தானே வரும்? பின்ன வெண்ணையா வரும். காமராஜரையும் அண்ணாவையும் நீ ஒன்னா சேர்த்து வைக்க போறியா? அவங்க உயிரோடு இருக்கும் போதே யாரும் முயற்சி பண்ணல, சிலையானதுக்கு அப்புறம் நீ சேர்த்து வைக்க போறியா? நீயா? ஆமா. என்னப்பா ஆளே மாறிட்டு? என்ன பத்தி என்ன நினைச்ச? இப்ப நான் பெரிய ஆளு,
சிட்டில உள்ள தியேட்டர்ல எல்லாம் கால்போஸ் ஒட்டறியாக்கா ஓ ஐ அம் எ சிங்கர் ஐ சே சிங்கரா நீ ஆமாப்பா ஜம்முன்னு இருக்கேன் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் ஆனா தங்கறதுக்கு மட்டும் இடம் இல்ல அதிகமா சம்பாதிச்சாலே இப்படி குழப்பம் எல்லாம் வரும் தங்கறதுக்கு இடம் வேணும் ஆமா அருமையான அபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு என் கூட வாங்க இது பாத்ரூம் இது கிச்சன் ரூம் அதான் பெட்ரூம் இது ஹால் இடம் இப்படி வசதியா இருக்கா வசதியா இருக்கு சார் உங்க டெஸ்ட் என் டெஸ்ட் ரெண்டும் ஒண்ணு சார் அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருக்கு அது இன்னும் ஞாபகம் வச்சுக்கணுமா சார் உங்களுக்கு ரொம்ப இறக்கமான குணம் சார் ஆனா அது கூடப்பா நான் எப்பவுமே இறக்க சுபாவம் உள்ளவன் அது எனக்கு ரயில்வே தெரியும் சார் அவ்வளவு பேர் இருந்தாங்களே யாராவது மேல வந்து படம் சொன்னாங்களா நீங்க தானே சொன்னீங்க அதுக்கு தான் பதினஞ்சு நாள் அதே மாதிரிதான் இங்க கொண்டு வந்து இருக்கேன் இங்க சுத்தி ஃபேமிலி இருக்கு ஏதாவது தப்பு தண்டா பண்ணிடாத கைய கால நீட்டிடாத அப்படி எல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டேன் ஆனா ஒரு விஷயம் என்ன சார் இங்க ஏதாவது விபரீதமான சம்பவம் நடந்ததுன்னா உடனே மேல வந்து எங்கிட்ட சொல்லணும் என்ன சரி சார் என்ன அப்படி பாக்குற வீடு காலியா இருக்குன்னா அப்படித்தான் இருக்கும் பாத்திரம் பண்ண நீ தான் கொண்டு வந்து வைக்கணும் சம்பளம் கட்டுபடி ஆகல கொஞ்சம் கூட்டிக்கணுங்கண்ணே எந்த முதலாளியிட அபார்ட்மெண்ட்ல வீடு எடுத்து உங்களை ஒன்னா தங்க வச்சு சாப்பாடு போடுறா ஆமாண்ணே உங்களுக்கு பெரிய மனசுண்ணே அப்புறம் எதுக்கு சம்பளம் கேக்குற சம்பளம் வேற சாப்பாடு வேற இல்ல அது தெரியுது அண்ணே ஒரு அண்ணி இருந்தா செத்துக்கே சாப்பாடு வரும்ல ஆமாண்ணே சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை நடத்துங்கண்ணே நடக்கும் என்பார் நடக்காது உன் வாய்க்கு ரேடியோவுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு பாத்தியா கவலைப்படாதீங்க எங்களுக்குன்னு ஒரு அண்ணி வராமலே போகுது அப்படியே கடை கேட்டாலும் அண்ணனுக்கு நம்மளே செட்டப் பண்ணிடுவோம் அவசரப்படாதீங்க எனக்கு வர்ற பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுமா கம்பெனியில இருந்து வர்ற புது டயர் மாதிரி இருக்கணும் ரீபில்ட் பண்ண ஸ்டெப்னி மாதிரி இருக்க கூடாது தெரியுதா